இப்போ சுடிதாரோட ஒயரா வந்து 35, அதில் வந்து 8 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. 8 இன்ச்சு மைனஸ் பண்ணிங்கனாக்கா 27. இப்போ வந்து என்னுடைய அட்டவணையிலையும் அதே தான் இருக்கும். அட்டவணையில் செமிப்பட்டையெல்லாம் இப்போ வெட்ட போகிறோம். செமிப்பட்டையெல்லாம் எப்படி வெட்டுவதுங்கிறதுக்கு இது மாதிரி சுடிதார் அட்டவணையும் எங்கள்கிட்ட விற்கிது. இந்த அட்டவணை மூலியமாக இப்படி பார்த்துட்டு இப்போ செமிப்பட்டையிலோட அளவு எவ்வளோ, 30, பாடி வந்து 32, 32க்கு வந்து 16 இன்ச்சு வைக்க சொல்லியிருக்காங்க. இந்தோட அகலம் வந்து 8 இன்ச்சு வைக்க சொல்லியிருக்கேன். எல்லாமே இது போகிற பாட்டம் வந்து 5, 5.5, 6, 6.5 வரும். இல்லை எது வேணாலும் பாட்டம் வச்சுக்கலாம். இப்போ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பாட்டம் வெட்ட போகிறோம். இப்போ 27 இன்ச்சு உயரம், 27 நான் உயரம் வைக்கிறேன். 27 உயரம் வச்சுட்டேன். வச்சுட்டு கூட்டு நேராக ஒரு கோடு போட்டுக்கேன். இங்கே வந்து பட்டிக்காக ஒரு கோடு போட்டுக்கிட்டோம். பாட்டம் எவ்வளோ லூஸ் வைக்கலாம், பாட்டம் வந்து இவங்களுக்கு 5.5 வச்சா போதும். 5.5 தான் வைக்கிறேன், போதும். 5.5 மேலே தேவையில்ல, 5.5 வச்சாலே போதும். 5.5ங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும். 5.5 வைக்கிறேன். இப்போ இங்கே 8 இன்ச்சு இறக்கிங்க. 8 இன்ச்சு மைனஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 8 இன்ச்சு நான் மைனஸ் இறக்குறேன். இறக்கி நேராக ஒரு கோடு. இப்போ 16 இன்ச்சு நம்ம வைக்க சொல்லியிருக்கோம். இந்த பேட்டர்னில் என்ன சொல்லியிருக்கோமோ 16 இன்ச்சு டபுள்யூ வைக்க சொல்லியிருக்கேன். இப்போ 16 நான் வைக்கிறேன். 16 இங்கே வச்சுட்டேன், மேலேயும் 16 வச்சுருங்க. இப்போ 16 வச்சுட்டு இங்கேருந்து 1.5 கூட்டிங்க. 1.5 கூட்டிங்க, இங்கே 6 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. 6 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டு இப்படி கிராஸாக பண்ணிக்கோங்க. இப்படி கிராஸாக வச்சுட்டு இதிலேருந்து அழகாக அப்படி ரவுண்ட் பண்ணுங்க. ரவுண்டாக வெளியே போயிட்டேன். இப்போ இதுக்கு இதுக்கும் ஒரு கோடு போட்டுங்க. செமிப்பட்டையெல்லாம் வெட்ட போகிறோம், சரியா? இப்போ இதுக்கு இதுக்கும் ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டேன். இப்போ வந்து செமிப்பட்டையெல்லாம் கொஞ்சம் வெட்ட போகிறோம். இப்போ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணோம், 1.5 தள்ளி இங்கிட்ட ஒரு கோடு போடுவோம். இப்போ இதிலேருந்து நம்மளுக்கு வந்து லைட்டாக தான் பெண்டு போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. ஏன்னா இவங்க கொஞ்சம் மீடியமாக தான் கேட்டிருக்காங்க. இதிலேருந்து தான் நம்ம 1.5 உள்ளே வந்துட்டோம். இதிலேருந்து 1.5 வெளியே போகிறோம். இதில் பாதி, இதில் பாதி எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 22 பாதி 11 வச்சுட்டேன். இப்போ இங்கே தான் நம்ம கூட்டுறேன். அழகாக வெளியே போயிருங்க. இப்போ வந்து 1.5 லூஸ் பண்ணுறதுக்காக வெளியே வைங்க. வச்சுட்டேன், இது லூஸ் பண்ணுறதுக்காக. அழகாக அரைஞ்சிடும். இப்போ வந்து செமிப்பட்டையில் அழகாக பெண்டு பண்ணி வெளியே போகுது. இப்போ சாதா பேண்டுனாக்க நம்ம வந்து இப்படி போடுவோம். சாதா பேண்டுக்கு நம்ம வந்து இப்படி போடுவோம். நைஸாக வரைகிறேன். சாதா பெண்டாக இருந்தால் இப்படி போடுவோம். இப்போ செமிப்பட்டியலாவுக்கு வந்து பேட்டனை மாற்றிட்டேன். பேட்டனை மாற்றி வச்சு இப்போ நான் வரைஞ்சி வெட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த கோட்டில் தான் தைக்கணும், இதில் தைக்கணும். செமிப்பட்டையெல்லாம் பின்னாடி வந்து பலூன் மாதிரி இருக்கும். எல்லாமே இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள். செமிப்பட்டையெல்லாம் எப்படி வெட்டுற பாருங்க. ஸ்கேலை வந்து இப்படி போட்டிருக்கேன், அப்போ தான் அந்த பலூன் மாதிரி வரும். வந்துட்டோம், கீழே பட்டியும் வெட்டிட்டோம். பட்டியை வெட்டும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக வெட்டுக்கோங்க. பட்டி வந்து கரெக்டாக அப்படி மேட்சாக வரணும். இந்த கிராஸ் இல்லைனாக்க இந்த இடத்துல மடியாது, அதனால் நல்லா கிராஸ் பண்ணி விடுங்க. இந்த கிராஸ் இருந்தால் தான் அழகாக இந்த இடத்துல வந்து இது போய் உட்காரும், இல்லைனாக்கா இழுத்துக்கும், இப்படி இழுத்துக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இந்த இடத்துல வந்து கிராஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். அப்போ தான் கச்சுன்னு போய் இதில் உட்காரும்.
செமிப்பட்டெல்லாம் வெட்டிட்டோம். இப்போ பட்டி வெட்ட போகிறோம். இந்த இடத்துல நல்லா ரவுண்டு வந்து நல்லா நல்லா உள்ளே தோண்டிடுங்க. தோண்டிட்டோம். இப்போ ப்ளீட் வந்து இந்த பக்கம் தான் கொடுக்கணும். இந்த பேண்ட்டுக்கு வந்து இந்த பக்கம் கொடுக்கணும், இந்த பக்கம் கொடுக்கக்கூடாது. எதுக்குன்னா செமிப்பட்டையெல்லாம் சைடு பக்கம் வந்துட்டால் கால் வந்து உருண்டு நிற்கும். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பட்டியை வெட்டிட்டு நான் காமிப்பேன். பட்டி வெட்ட போகிறோம். இப்போ இதில் கரை இருக்கக்கூடாது, கரையை வெட்டிடுங்க. வெட்டிட்டோம். இப்போ 1.5 நாடாக்காக நான் வரைகிறேன், வரைஞ்சிட்டேன். இப்போ பட்டி எவ்வளோ போகிறதுக்கு நான் பட்டியும் என்னுடைய அட்டவணையில் நம்ம கொடுத்துருக்கோம். 32 31 பாடிக்கு எவ்வளோ அட்டை வந்து 32 எப்படி கொடுக்கலாம், 1.5 பட்டி, 11.5 அகலம், நீளம் 10. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி என் அட்டவணையில் இருக்குது. இந்த அட்டவணை வாங்குறவங்களுக்கு எல்லா ரகசியமும் தெரியும். இது 10 வச்சுட்டேன், இது 10, இது 11, இது 11 வச்சுட்டேன், அழகாக வச்சுட்டோம். இப்போ இதுலேயும் இங்கே இவ்வளோ பிடிப்பாங்க, இவ்வளோ பிடிப்பாங்க. இப்போ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 8 வந்தோம். 8 கரெக்டாக இருக்கும், எந்த வகையான மாற்றமும் இல்லாமல் இருக்கும், அக்யூரட்டாக இருக்கும். இது நாடாக்காக இது கீழே பிடிக்கிறாங்க. இப்போ எல்லாமே நம்ம பேட்டர்ன் மூலியமாக அட்டவணை மூலியமாக இந்த சுடிதார் அட்டவணை வேணும்னு நினைக்கிறவங்க இது மாதிரி வாங்கினீங்கன்னா இந்த புக்கில் எல்லா ரகசியமும் இருக்குது. இது மாதிரியும் நீங்கள் வெட்டி ஒவ்வொரு காலுக்கும், ஒரு கேதரிங் காலாக இருந்தாலும் சரி, செமிப்பட்டையில காலாக இருந்தாலும் சரி, இது கேதரிங் கால் மாடல், இது கேதரிங் கால் மாடல் போட்டிருக்கேன். இது வந்து சாதா பேண்டோட மாடல், பின்னாடி வந்து ஃபுல் பட்டையலா மாடல், முன்னாடி வந்து சுடிதாருடைய அளவு, அளவு ஒவ்வொரு அளவுக்கும் எப்படி வெட்டுறதுங்கிறதுக்கு டாப்பு கை எல்லாமே நம்ம போட்டிருப்போம். இப்போ எல்லாமே பார்த்துட்டீங்க. இப்போ நான் வச்சு காட்டுறேன் பாருங்க. இப்போ இங்கிட்டு தான் வைக்கணும், அங்கிட்டு வைக்கக்கூடாது. இந்த பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் எவ்வளோ ஃப்ளீட் வருதோ அந்த ஃப்ளீட்டை பூரா இங்கிட்டு வச்சிடணும். ஃப்ளீட் இந்த சைடு வைக்கணும், இந்த சைடு வைக்கக்கூடாது, வச்சிங்கன்னா தவறு. இந்த சைடு மட்டும் ஃப்ளீட் வச்சுருங்க, அழகாக இருக்கும். இது எல்லாமே பார்த்த உள்ளவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இப்போ உயரத்தை பார்த்துருவோம். உயரம் சரியாக இருக்கான்னு செக் பண்ண போகிறேன். உயரம் வந்து 35 சரியாக வருதான்னு பார்க்க போகிறோம். கரெக்டாக இருக்குது, 4 கூட இருந்தால் தப்பு கிடையாது. வச்சுட்டோம், எல்லாமே பார்த்துட்டோம். இது மாதிரி வெட்டி நீங்கள் தச்சு பாருங்கள், சிறப்பாக இருக்கும். இது வரைக்கும் பார்த்த உள்ளவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்துருங்கள். நன்றி, வணக்கம்.